ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 23 புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 3:27 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் ரோகிணி. பிற்பகல் 3:23 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. பிரதோஷ திதியாகிய இன்றைய நாளுக்கு, பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த நல் உத்தியோகம் அமையும். அரசாங்க ரீதியாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்புவது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜ்ஜி. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் விடிய விடிய உழைக்கிறதை விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உள்ளவர்களுக்கு உண்மையான காதல் உணர்த்தப்படும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெற்றியால் கிடைக்கும் பாராட்டை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தது என்பதை உணர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள்.
ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதமான இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் IE. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். வில்லங்கங்கள் விலகக்கூடிய இன்றைய நாளில் எப்போதுமே உச்சத்தை நினைச்சு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படிக்காசு விநாயகர். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் FA. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்த்தி பேசுகிறவங்களையும் தாழ்த்தி பேசுகிறவங்களையும் தரம் கண்டு கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் OW. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் தனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால பொறுமையும் பெருமையும் அமையும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டாலும் முயற்சிப்பதில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் IR. மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். நன்மையான இன்றைய நாளில் சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் JU. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகரிக்கும். நன்மையான இன்றைய நாளில் நேசிக்க யாரும் இல்லாத போது யோசிக்க வைப்பதுதான் வாழ்க்கை என்பதை உணர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் KA. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட செங்கல் மணல் சம்பந்தப்பட்ட பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் காசு பணம் அதிகரிக்கும். நன்மையான நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனசில் வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம்
ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நன்மையை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமலை வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. இன்றைய ஆன்மீக தகவலில் 9 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 9 இடம் பாக்கிய ஸ்தானமாக பிதாஸ்தானமாக சாஸ்திரத்தால் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 9 இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குளிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவளி உறவுகள் மூலமாக ஒற்றுமை இருந்துகிட்ருக்காது. பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிறைய பேர் வந்து பாருங்கள், அதாவது மற்றவங்கக்கிட்ட அதாவது நட்புகள் கிட்டவோ அல்லது மாற்று மதத்தவர்கள்கிட்டவோ வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மனம் விட்டு பழகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இரத்த பந்தத்தில் வந்து பற்றோ பாசமோ இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அண்ணன் தம்பி அப்படின்னு வாய் வார்த்தையில் சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழ முடியாத ஒரு சூழல் இந்த 9 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசிலேயே பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசாமல் தாறுமாறாக பேசக்கூடிய, அப்பா என்ற ஸ்தானத்தை அதிகபட்சமாக தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இந்த 9 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே மாதிரி பிதாவளி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சொத்தே இருந்தால் கூட அந்த சொத்துக்களை வந்து கண்ணால் பார்த்துக்க முடியுமே தவிர்த்து மனசால் நாம் அதை அனுபவிக்க முடியாமல் இதுவெல்லாம் என்னுடைய சொத்து என்று சொல்லிக்கலாமே தவிர்த்து அந்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சொத்துக்காக ஏங்கி தேவையில்லாத முயற்சிகளை கையில் எடுக்கக்கூடிய, தேவையில்லாத வம்புகளை சந்திக்கக்கூடிய, தேவையில்லாத பொல்லாப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான சொத்துக்கள் காலத்திற்கு தேவையான நேரத்தில் சொத்துக்கள் இருந்தால் நல்லது. காலம் போன கடைசியில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். போராட்டம், அதாவது போராட்டம் என்று போராட்டமாகவே வாழக்கூடிய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் சொத்து கிடைக்கக்கூடிய, அந்த பிரயோஜனம் இல்லாமல் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பூர்வீக சொத்து இருந்தும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே மன பித்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் 9 இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.